ஒளி உண்டாகும். இந்த புத்தக கண்காட்சி ஏழாம் நாள் அரங்கிலே பங்கேற்று உங்களோடு சில செய்திகளை பரிமாறுவதற்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும், குறிப்பாக இந்த அரங்கிற்கு என்னை மாற்றுப்படுத்திய அருமைக்குரிய அண்ணன் முனிவர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையிலே எனக்கு முன்னால் இரண்டு அருமையான உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். முதல் உரை இந்த மண்ணுக்குரிய ஆளுமை ஆண்டாள் பிரியதர்சினி அவர்களும், இரண்டாம் உரையை அருமையான கதை சொல்லும் வழியாக ஜோ அவர்களும் மிகச்சிறப்பாக நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக மற்றமைகளின் கவிதை என்கிற தலைப்பிலே என்னுடைய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவிதை குறித்த வரையறைகள் எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. சொல் புதிவு, பொருள் புதிவு, சுவை புதிவு, சோதிமிக்க நவகவிதை என்று கவிதையை வரையறை செய்வார் பாரதியார். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை என்று கவிதையை வரையறை செய்வார் கவிமணி. ஆனால் இந்த வரையறைகளெல்லாம் தாண்டி கவிதை தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ் கவிதை மரபுக்கு 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. இந்த நீண்ட வரலாற்றில் தமிழ் கவிதை பல தளங்களை பல கட்டங்களை தாண்டி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் கவிதை பாடல் மரபிலே மிக மூத்த கவிதையாக நான் புரிந்து கொள்வது அகவன் மகளே, அகவன் மகளே, மனம் கோப்பென்ன நன்னெடுங் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டு என்கிற அந்த பாடல். என்னை கேட்டால் தமிழினுடைய மிக மூத்த கவிதை என்று இதை நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஆரம்பத்தில் கவிதை என்பது வெறும் அது ஒரு இலக்கிய படைப்பாக மட்டும் நிற்கவில்லை. கவிதை அதை தாண்டியும் பயணித்துக் கொண்டே இருந்தது. ஒரு தலைவன் குறிஞ்சிமலையிலே வாழக்கூடிய அந்த தலைவன், அந்த தலைவனின் மீது தலைவிக்கு காதல் வந்து விடுகிறது. தலைவிக்கு வந்திருக்கக்கூடிய காதலை அறிந்து கொள்ள முடியாத அந்த செவிலித்தாய் மந்திரம் சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய பெண்ணை கட்டிவிச்சியை அழைத்து வந்து அந்த தலைவிக்கு ஏதோ மனநோய்க்கு ஆளாயிருக்கிறாள் என்று சொல்லி மருத்துவம் பார்க்க சொல்கிறாள். குறிஞ்சி மலையில் இருந்து இறங்கி வந்த அந்த மருத்துவச்சி அல்லது அந்த கட்டுவச்சி அவள் தன்னுடைய மருத்துவத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தன்னுடைய குன்றத்தை மலையை புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறாள். அந்த கட்டுவச்சி புகழ்ந்து பாடக்கூடிய அந்த மலையும் தலைவனுடைய மலையும் ஒன்றாக இருக்கிறது. அவள் அந்த மலையை புகழ்ந்து பாட ஆரம்பித்த உடனேயே தோழிக்கு மகிழ்ச்சி பொங்கி விடுகிறது. தோழி அந்த கட்டுவீச்சியை பார்த்து சொல்கிறாள், அகவன் மகளே, அகவன் மகளே, மனவு கோப்பென்ன நன்னெடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டு. அடர்ந்த கூந்தலை உடைய அகவனுடைய மகளே, அந்த தலைவனுடைய குன்றத்தை நீ பாடிய பாட்டை தொடர்ந்து பாடுவாயாக என்று சொல்கிறாள். யோசிச்சு பார்த்தாச்சுன்னா ஒரு நோயிருக்கும் சடங்கில் ஒரு கட்டுவீச்சு பாடக்கூடிய பாடல் தமிழ் கவிதையினுடைய மூத்த குரலாக வருகிறது. நம்முடைய தொல்காப்பியர் சொல்வார், வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், மந்திரம் போல்.
பாரதி சொல்வான், மந்திரம் போல் சொல் இன்பம் வேண்டுமடா என்று. தூதாப்பியர் சொல்வான், நிறைமொழி மாந்தர் ஆணையில் சிறு கிழக்கும் மறைமொழிதானே மந்திரம் என்பர். ஆரம்பத்தில் கவிதையும் மந்திரமும் வித்தியாசம் தெரியாமல் இருந்தது, வேறுபாடு தெரியாமல் இருந்தது. கவிதையை நாம் கவிதையாகத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். சங்க கவிதைகள் என்போம், அரை இலக்கியங்கள் என்போம், காப்பியங்கள் என்றோம், பக்தி இலக்கியம் என்றோம், சிற்றிலக்கியம் என்றோம், தற்கால இலக்கியம் என்றோம். கவிதையை இப்படியான ஒரு பெருங்கதையாடல் வரையறைக்குள் நாம் வைத்துக் கொண்டேதான் வந்திருக்கிறோம். ஆனால் சமீப காலத்தில் இலக்கியம் குறித்து, கொள்கைகள் குறித்து, கோட்பாடுகள் குறித்து பார்வைகள் மாற 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 கவிதையை புரிந்து கொள்வதில், கவிதையை துலக்கப்படுத்துவதில் நமக்கு சில தெளிவுகள் வந்திருக்கின்றன. அந்த அரங்கிற்கு நான் என்னுடைய உரைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மற்றமைகளின் கவிதை அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கேன். மற்றமை அப்படின்னா என்னது, அல்லது மற்றமைகளுடைய கவிதைனா என்னது? ஒரு சங்க இலக்கிய பாட்டில இருந்து ஆரம்பிப்போம். புறநானூற்றில் வந்து 335வது பாடல் ஒன்று இருக்கு. துடியன் பாணன் பறையன் கடம்பன் இன்னான்கு அல்லது குடியும் இல்லை, குறவே தளவே குருந்தே உள்ளே என்று இன்னான்கு அல்லது பூவும் இல்லை, கருங்கால் வரகே இருங்கதிர் திணையே சிறுகுடி கொள்ளே பொறிகிழர் அவரையோடு இன்னான்கு அல்லது உணவும் உணவும் இல்லை, உன்னா எவர் முன்னின்றி விலக்கி ஒளிரு ஏந்து நிற்பின் களிர் எறிந்து வீழ்ந்தன கல்லே பரவி நல்லது நெல்லுத்து பரவும் கடவுளும் இலவே. சங்க காலத்தை நாம் பார்க்கிறோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று சொல்லக்கூடிய, நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து திணை நிலங்களில் தமிழ்குடிகள் வாழ்ந்து வருகிறார்கள். சமூகம் வளர்கிறது. வேட்டையாடி உணவு சேகரித்து மழை பெய்த காலங்களில் திணைகளை நட்டு பயிரிட்டு வளர்ந்த மனிதன், வளர்ந்த தமிழ் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்பாடு அடைகிறது. தமிழ்குடிகள் வேளாண் விவசாயத்தில் மிக முக்கியமான இடத்தை வைக்கின்றார்கள். காடு கொண்டு நாடாக்கி குளந்தொட்டு வளம் பெருக்கிய ஒரு மரபு தமிழுக்கு கிடைக்கிறது. தமிழ் கவிதை மரபும் இதோடு சேர்ந்து வளர்கிறது. இந்த கவிதை மரபுகள் சேர்ந்து வரும்போது புலவர்கள் பற்றிய அல்லது தமிழ் சங்க இலக்கிய பாடல்களை இயற்றிய கவிஞர்கள் பற்றிய பார்வைகள் மாறுகின்றது. ஆரம்பத்தில் உணவு சேகரித்த ஒரு காலகட்டத்தில் அல்லது வேட்டையாடி திரிந்த காலகட்டத்தில் அந்த இனக்குழு தலைவர்களுக்கும் இந்த பாடல் பாடிய பாணனுக்கும் இடையிலே இருந்த உறவு அவ்வளவு அற்புதமான உறவு. தன்னுடைய தனக்கு விருப்பமான தலைவரை தேடி இந்த பாணன் காடு போல கடந்து செல்வான், சென்று அவரை சந்திப்பான், சந்தித்து அவனிடம் பரிசில் கேட்பான், நெடிய எண்ணாது சுரம்பல கடந்து வரிசை தரும் வரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை என்று தன்னுடைய இயலாமையை புலம்புவார். இப்போது சமூகங்கள் மாறுகின்றன. யானை கட்டி ஆடு மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கூடிய தன்மைகள் வந்தாகிவிட்டது. படைப்பு பல படைத்து பலரோடு உண்மை உடைப்பெறும் செல்வர்கள் உருவாகிவிட்டார்கள். இந்த செல்வர்களை புகழ்வதற்கு புலவர்கள் உருவாகிவிட்டார்கள். வாழ்க்கை மாறுகிறது. பழைய திணை விவசாயம் அல்ல, பழைய நடுகள் வழிபாடு அல்ல, இப்போது கோயில்கள் வந்துவிட்டன. தெய்வங்கள் இருந்த இடத்தில் கடவுளர்கள் வந்துவிட்டார்கள். தேவைக்கு மிஞ்சிய நெல் விளைகிறது. இவ்வளவு வந்த பிறகு தன்னுடைய பழைய வாழ்க்கையை வாழ்ந்த அந்த பாணர் மரபு இந்த புதிய வாழ்க்கையை தூரத்தில் விலகி நின்று பார்க்கிறது. அந்த பாணர் மரபுக்கு இன்றைக்கு புதிதாக விளைந்திருக்கக்கூடிய இந்த விவசாயம் உழப்பானதாக இல்லை. அந்த பாணனுக்கு
இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த கோவில் வழிபாடு விருப்பமானதாக இல்லை. அந்த பாணனுக்கு புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் உகப்பானதாக இல்லை. இப்படியான ஒரு சூழலில் தான் அந்த கவிஞன் பாடுகிறான், துடியன் பாணன் பறையன் கடம்பன் இன்னாங்கு அல்லது குடியும் இல்லை. இங்கு எப்படி இது மற்றமையினுடைய கவிதையாக மாறுகிறது என்றால், யோசித்து பார்த்தால் இப்போது பாணன் தொடக்க கால தமிழ் சமூகத்தில் நகரின் மையத்தில் இருந்த பாணன், சடங்குகளாலும் கலைகளாலும் சமூகத்தை மயிலித்த பாணன் இப்போது தமிழ் சமூகத்தின் விளிம்புக்கு செல்கிறான். அவன் ஒரு ஓரத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறான். பாணன் இருந்த இடத்தில் புலவன் வந்து விடுகிறான். புலவனுக்கு ரோஷம் வருகிறது, புலவனுக்கு மானம் வருகிறது, புலவன் மன்னனை எப்படி புகழ வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். மன்னனுக்கு அறிவுரை சொல்லும் ஆளாக மாறுகிறான். பழைய பாணனிடம் அல்லது பழைய விரலியிடம் இந்த தன்மை இல்லை. சிறியர்கள் பெருமே எமக்கியும் என்ன என்று பாடக்கூடிய அவ்வையின் மரபல்ல அது. இப்போது புலவர் மரபு வந்தாகிவிட்டது. பாணர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள். மையத்தில் இருந்து பாணர்கள் ஓரங்கட்டப்படும் போது அந்த ஓரங்கட்டப்பட்ட மற்றமைகளாக பாணன் மாறுகிறான். இந்த பாணன் இப்படி மாறும்போதுதான் அந்த கவிதை, அந்த இலக்கியம், அது ஒரு மற்றமையுடைய இலக்கியமாக இருக்கிறது. சிறியர்கள் பெருமே எமக்கியே மன்னும் என்று சொல்லும் போது பாணன் அந்த சமூகத்தினுடைய நடுமையத்தில் இருக்கிறான். துடியன் பாணன் பறையன் கடம்பன் இன்னாங்கு அல்லது குடியுமில்லை என்று சொல்லும் போது பாணன் இயல்பாக சமூகத்தினுடைய விளிம்புக்கு செல்கிறான். இதுதான் ஒரு கவிதையில் மைய கவிதைக்கும் மற்றமைகளின் கவிதைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு வித்தியாசம். பாணர்கள் மையம் மற்றமைகள் என்று சொன்னால் ரொம்ப எளிமை, அதிகாரமற்றவர்கள், எளிய மனிதர்கள், விளிம்புக்கு தள்ளப்பட்டவர்கள். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் பாலினத்தின் பெயராலும் நிலத்தின் பெயராலும் தேசியத்தின் பெயராலும் யாரெல்லாம் அல்லது எந்த சமூகம் எல்லாம் ஓரங்கட்டப்படுகிறதோ அவைகள் எல்லாமே மற்றமைகள் தான். எல்லா காலகட்டத்திலும் மையம் ஓரம் என்பது சமூகத்துக்குள் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பெரும்பாலான இலக்கியங்கள் மையத்தின் குரலாகவே இருக்கும். அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய குரலாகவே இருக்க இந்த மற்றமைகளின் குரல் இந்த பொது ஓட்டத்துக்குள் உண்மையா இருக்கும். சமூகம் எப்போதுமே எதிர்மறையாகவே இருக்கிறது, பைனரிகளை கொண்டே இருக்கிறது. மையம் விளிம்பு, வெள்ளை கருப்பு, உயர்வு தாழ்வு, புனிதம் புனிதமற்றது, நல்லது கெட்டது, இந்த பைனரிகளால் தான் இந்த சமூகம் பைனரிகளை கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எல்லா காலத்திலும் மற்றமைகள் இருப்பார்கள். நாம் பார்க்கிறோம் பெண் ஒடுக்குமுறையை பற்றி எல்லாம் பேசினார்கள். நீங்கள் அகப்பாடல்களை நீங்கள் முழுவதும் பார்ப்பீங்க என்று சொன்னால் அகப்பாடல்களில் வரக்கூடிய பெண்களின் குரல் மற்றமைகளின் குரல். ஆண்களால் ஏமாற்றப்பட்ட அல்லது ஆண்களால் ஏமாற்றப்படுவோமோ என்று அஞ்சுகிற பெண்ணின் குரல். ஒரு பெண்ணினுடைய குரல் குறுந்தொகையினுடைய 25வது பாடல் சொல்றார். அன்னைக்கு அந்த நீரோடை பக்கத்தில் நானும் தலைவனும் ஒன்றாக கூடிய போது பார்த்தவர்கள் யாரும் இல்லை, வெறும் ஆரல் மட்டும்தான், குருவு மட்டும்தான் அந்த இடத்தில் இருந்தது, வேறு யாரும் இல்லை. ஒருவேளை அவன் என்னோடு சேர்ந்திருந்ததை மறுத்துவிட்டான் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? கவிதை யாரும் இல்லை, தானே கள்வன், தானது பொய்ப்பின் யான் என் செய்வோ, திணைத்தாள் அன்ன சிறுபசும் கால், ஒரு நீர் ஆறல் பார்க்கும் ஒழுகி நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஆண்டே. இவ்வளவு அற்புதமான பாடல். ஒரு மற்றமையை, ஒரு மற்றமையின் வலியை இவ்வளவு கவித்துவமாக ஒரு புலவனால் சொல்ல முடிகிறது என்பதுதான் என்னுடைய அழகு. சொல்றார், நான் அவன் சேர்ந்திருந்தத சாட்சி சொல்லதுக்கு யாரும் இல்லை, ஒரே ஒரு குறுகு தான் இருக்கிறது. அதுவும் எப்படி இருக்குது? ஓடு மீன் ஓட உண்மையின் வருமளவும் காத்திருக்கிறது.
யோசித்து பார்த்தால் இந்த குருவும் இந்த தலைவனும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறார்கள். தலைவிக்கு பயம் வருகிறது. இந்த பயம், இந்த அச்சம், தனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்கிற இந்த சிக்கல் தான் மற்றமைகளுடைய குரல். சில நேரத்தில் கவிதைகளில் அதிகாரத்தின் குரலும் மற்றமைகளின் குரலும் ஒன்று போல் இயங்கும். ஒன்று அதிகாரத்தின் குரலாக இருக்கும், இன்னொன்று மற்றமையின் குரலாக இருக்கும். சிலப்பதிகாரத்தில் காணல் வரி யோசி பாருங்க. கோவலனும் மாதவியும் பாடுகிறார்கள். கோவலன் பாடுகிறான், திங்கள் மாலை வெண்குடையான், சென்னி செங்கோல் அருவூச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. மாதவி பாடுகிறாள், கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் ஒளிதல் கயல் கண்ணாய், மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தே வாழி காவேரி. ரெண்டு பேரும் காவேரியை வச்சுதான் பாடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் பாடுறாங்க. கோவலின் குரல் அதிகாரத்தின் குரல், மாதவியின் குரல் மற்றவையின் குரல். கோவலனின் குரல் எப்படி அதிகாரத்தின் குரலாக மாறுகிறது? கோவலன் மாதவி பாடியதை தவறாக புரிந்து அவன் பிரிகிறான். பிரிந்தது வெறும் பிரிதல் மட்டுமல்ல, பிரிந்து சென்று அவன் கண்ணகியிடம் சொல்லக்கூடிய வார்த்தை சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலந்தொருள் வாண்பு குலந்தரு வாண்புருள் குன்றம் துளைத்த என்னை. இதுதான் அதிகாரம், ஆண் என்கிற அதிகாரம். கோவலன் விட்டு போன பிறகு மாதவியினுடைய வாழ்க்கை, இந்த யாருமற்ற வாழ்க்கை தான் மற்றமையினுடைய குரல். மற்றமைகள் எல்லா காலத்திலும் மற்றமைகளாகவும் இருப்பதில்லை, அது முக்கியமான விஷயம். ஒரு காலகட்டத்தில் அதிகாரத்தோடு இருக்கும், ஒரு காலத்தில் அது விளிம்புக்கு போகும். சங்க இலக்கியத்திற்குள் நீங்கள் பரத்தையர் ஒழுக்கம் அல்லது காமக்கிளத்தி என்று நாம் பேசுகிறோம், அந்த பரந்தையர் அந்த பரத்தையர் ஒழுக்கத்திற்கும் காமக்கிளத்திற்கும் சங்க இலக்கியம் தந்த மதிப்பும் அங்கீகாரமும் சங்க அக இலக்கியங்கள் முழுவதும் விரும்பி கிடக்கிறது. ஆனால் அடுத்து வந்த காலம் அதே பரத்தையரை ஒரு ஓரத்தில் உட்கார வைக்கிறது. பொருட்பெண்டி பொய்மை முயக்கம் முடிஞ்சு போச்சு. சங்க இலக்கியம் பரத்தமையை கொண்டாடுகிறது. ஒரு காலத்தில் அது அதிகாரத்தினுடைய அல்லது சமூகத்தினுடைய மைய அச்சுக்குள் இருந்தது. ஒரு பரத்தை சொல்வதாக குறுந்தொகையிலே ஒரு பாடல் வரும். அந்த தலைவன் இப்படிப்பட்ட தலைவன், அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கும் போது நான் சொல்வதெல்லாம் செய்கிறான், எனக்கு விருப்பமானவற்றை எல்லாம் செய்கிறான். நம்மை விட்டு அந்த வீட்டுக்கு சென்றாலோ கண்ணாடி முன் நின்று தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல அவன் மனைவி சொல்ல எல்லாம் கேட்கிறான் என்று சொல்கிறான். பரத்தை இவ்வளவு உரிமையோடு பேசுவதற்கான ஒரு இடத்தை சங்க இலக்கியம் தருகிறது. ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் தரை. எனவே மற்றமை என்பது சமூகத்துக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மற்றமைகளின் குரல் 20 நூற்றாண்டினுடைய கவிதை நீங்கள் பயணத்திற்குள் நீங்கள் தொடர்ந்து வரும்போது நாம் நிறைய பார்க்கிறோம். குறிப்பாக 80களுக்கு பின்னால் தமிழ் இலக்கிய பரப்பில் மற்றமைகள் மிக தெளிவாக தங்களுடைய தடங்களை அடையாளப்படுத்தினர். சுந்தராணியினுடைய ஒரு கவிதை, செத்து போன மாட்டை தோலுரிக்கும் போது காகம் விரட்டுவேன், வெகுநேரம் நின்று வாங்கிய ஊர் சோற்றை தின்றிவிட்டு சுடுசோரென பெருமை பேசுவேன், தப்பட்டை மாட்டிய அப்பா தெருவில் எதிர்படும் போது முகம் மறைத்து கடந்து விடுவேன், அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன், தோழிகள் அற்ற பின்வரிசையில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன், இப்போது யாரேனும் கேட்க நேர்ந்தால் பழிச்சென்று சொல்லிவிடுகிறேன் பறச்சி என்று. 80களுக்கு பிறகு தமிழ் கவிதை பரப்பி தலித் இலக்கியம் நிகழ்த்திய பாச்ச, நீங்கள் 20 நூற்றாண்டு முழுவதும் நீங்கள் பயணப்படுத்தி பார்த்தால் தலித்துகளுடைய பிரச்சனையை மற்றமைகள் தான் பேசினான், அடுத்தவர்கள் தான் பேசினாங்க. பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலை, இதான் பேசுறாங்க. ஒரு 60களுக்கு பின் முன்னால் 60களில் 70களில் எந்த தலித்தும் தன்னுடைய சுயசாதி அடையாளத்தை வெளிப்படையாக காட்டுவதில்லை. காட்டுவதற்கு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், சஞ்சலப்பட்டார்கள். ஆனால் 80களுக்கு பிறகு தமிழ் கவிதை பரப்பில்
இந்த தலித் என்கிற அடையாளத்தோடு இந்த மற்றமையின் குரல் மிக தெளிவாக வருகிறது. அதே போல பெண் யோசித்து பார்த்தால், இங்கே ஆண்டாள் பேசினார்கள், பெண் பற்றிய பார்வையில் நாம் இப்படியெல்லாம் மாறியிருக்கிறோம் என்று. முதலில் மொழியை கட்டுடைக்காமல் பெண் விடுதலை என்பது சாத்தியமில்லை. இந்த மொழி ஆண்களால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆங்கிலமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், உலகின் எந்த மொழியாக இருக்கலாம், மொழிகளை ஆண்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆண்களின் மொழியில்தான் எழுதுவதற்கு பெண்ணும் நிர்பந்திக்கப்படுகிறாள். யோசித்து பாருங்கள், நம்முடைய தமிழ் மொழியில் நீங்கள் ஒரு 100 கெட்ட வார்த்தை எடுங்கள், இந்த 100 கெட்ட வார்த்தையில் 99 விழுக்காடு கெட்ட வார்த்தைகளும் பெண்ணை மையப்படுத்தியதாகவே இருக்கின்றன. மொழியை யார் கையில் வைத்திருக்கிறார்கள்? சண்டை எனக்கும் இவருக்குமாக இருக்கும். எனக்கும் இவருக்குமான சண்டையில் என் வீட்டு பெண்களும் அவர் வீட்டு பெண்களும் நெடுத்தெருவுக்கு வருகிறார்கள் வசவுகளாய். எனவே மொழி சிக்கலானது. நாம் இப்போதும் இறைவன் என்றுதான் நினைக்கிறோம். நாம் இப்போதும் நம்முடைய மதங்கள் சொல்லக்கூடிய கதையாடல்கள் பெண்ணை பாவம் செய்தவளாக, பெண்ணை பாவம் செய்ய தூண்டுகளாகத்தான் நமக்கு கற்பிதம் செய்து கொண்டே இருக்கின்றன. எனவே பெண் விடுதலை என்பது மொழியை கருத்தியலை கட்டுடைக்கும் போதுதான் ஒரு புதிய பெண் விடுதலை என்பது சாத்தியமாகும். கனிமொழி பதிவு செய்கிறார், எனக்கென்று சொற்கள் இல்லை, மொழி எம்மை இணைத்துக் கொள்வதும் இல்லை, உமது கவிதைகளில் யாம் இல்லை, எனக்கென்று சரித்திரம் இல்லை. யோசித்து பார்த்தால், நாம் ஒரு 2000 ஆண்டு கால வரலாற்றை நாம் எழுதுவோம். இந்த 2000 ஆண்டு கால வரலாற்றில் பெண்ணிற்கான இடம் என்ன? 2000 ஆண்டுகான உலக வரலாற்றில் பெண்ணிற்கான இடம் என்ன? பெண்ணிற்கான சரித்திரம் என்ன? பெண்ணிற்கான இயல்பு என்ன? எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறார், எனக்கென்று சொற்கள் இல்லை, மொழி எம்மை இணைத்துக் கொள்வதும் இல்லை, உமது கவிதைகளில் யாம் இல்லை, எனக்கென்று சரித்திரமும் இல்லை. இது மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு பெண் அல்லது பெண்ணிய கவிதைகள் அல்லது பெண் கவிதைகளாக எழுதப்படக்கூடிய கவிதைகள் ஏன் மற்றமைகளுடைய கவிதைகளாக இருக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் தங்களுக்கான மொழியை முன்வைக்கிறார்கள். தங்களுக்கான மொழியை அவர்கள் முன்வைக்கும் போது உடல் அரசியல் கவிதைக்குள் இயங்க தொடங்குகிறது. உடல் அரசியலை பெண் தன் கவிதைக்குள் முன்வைக்கும் போது அதுவரையிலும் தாங்கள் கேட்டிராத அல்லது தாங்கள் கேட்க விரும்பாத ஒரு மொழியை பொது சமூகம் கேட்கும் போது பொது சமூகம் அதிர்ச்சி அடைகிறது. எனவே கவிதை என்பது, மற்றமைகளுடைய கவிதை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படித்தான் இருக்கிறது. மற்றமைகள் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மற்றமைகளுடைய சிக்கல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ரசூலுடைய ஒரு கவிதை, ஒரே உதையில் தூரப்போய் விழுந்த அந்த பொம்மை சொன்னது, ஒரே உதையில் தூரப்போய் விழுந்த அந்த பொம்மை சொன்னது, எனக்கு இப்படி நேர்ந்திருக்கிறாது, எனக்கும் ஒரு உம்மா இருந்திருந்தால். ஒரே உதையில் தூரப்போய் விழுந்த அந்த பொம்மை சொன்னது, எனக்கு இப்படி நேர்ந்திருக்காது, எனக்கும் ஒரு உம்மா இருந்திருந்தால். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், இந்த உம்மா என்பது என்ன? உம்மா என்கிற சொல் எப்படி மற்றமையினுடைய ஒரு குறியீடாக மாறுகிறது? இந்திய சமூக அமைப்புக்குள் சிறுபான்மையாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை நாம் முன்வைத்து சொல்வோம். இந்த நெருக்கடிகளை நாம் ஒரு உதையாக பாவித்துக் கொள்வோம். மொத்த முஸ்லிம் சமூகத்தையும் ஒரு பொம்மையாக நாம் பாவித்துக் கொள்வோம். ஒரே உதையில் அதிகாரம் அந்த பொம்மையை தூக்கி எறிகிறது. ஏதோ ஒரு வகையில் உடையின் பெயரால், உணவின் பெயரால், நாட்டின் பெயரால், குடியுரிமையின் பெயரால் தூக்கி எறிகிறது. இப்போது அந்த கவிஞன் சொல்கிறான், எனக்கு இப்படி நேர்ந்திருக்காது, எனக்கும் ஒரு உம்மா இருந்திருந்தால். இங்கே உம்மா என்பது பெண் அல்ல, உம்மா என்பது சமூகம். அரபியிலே உம்மத் என்றால் சமூகம் என்று போனோம். அதற்கான ஒரு பின்புலம் இருந்திருந்தால், அதற்கான ஒரு அதிகார அமைப்பு இருந்திருந்தால், எனக்கும் இப்படி நேர்ந்திருக்காது என்று சொல்கிறோம். உலகம் முழுவதும் இந்த புலம்பெயரக்கூடிய அவதிகள்,
இந்த மாதிரியான ஒடுக்கப்படக்கூடிய மற்றமைகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இலங்கை நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது. ஆனால் இலங்கையில் இலங்கையினுடைய தமிழர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்ட அந்த குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. வாய்சா ஜெயபாலனுடைய மிக முக்கியமான கவிதை, யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயலில் தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்க்ஃபர்ட்டில், ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல், என்னே நம் குடும்பங்கள். இலங்கையின் போர் அது உச்சம் தொடுகிறது. பிழைப்பதற்கு வழி இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லை. தமிழர்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். மொத்தமாக போக முடியவில்லை. ஆளுக்கு ஒரு திசையில் அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சொல்கிறார், யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதில் தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றமோ பிராங்க்ஃபர்ட்டில், ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல், என்னே நம் குடும்பங்கள். அடுத்த வரியில போடுறாரு, காட்சியில் விழிக்குரங்கு கிழித்தறியும் பஞ்சு தலையணையா. எப்படி இருக்கு அந்த குடும்பம்? ஒரு மற்றமையின் குரல் அது சிதறது. ஒரு பஞ்சு தலையணை காற்றில் பிசுடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி அது மாறுகிறது. அடுத்தது ஒரு கனவை சொல்கிறார், காட்டனார் பண்படுத்தி பழமரங்கள் நாட்டி வைத்த தோப்பை அழிய விட்டு தொலைதூரம் வந்தவன் நான். பாட்டனார் பண்படுத்தி பழமரங்கள் நாட்டி வைத்த தோப்பை அழிய விட்டு தொலைதூரம் வந்தவன் நான். என்னுடைய பேரனுக்கா எவன் வளர்ப்பான் பழந்தோட்டம், என்னுடைய பேரனுக்கா எவன் வளர்ப்பான் படம். இதுதான் ஒரு கவிதை. புலம்பெயர்ந்து அகதியாக துரத்தப்பட்ட ஒருவனுடைய குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போது அகதியாக துரத்தப்பட்ட ஒரு மச்சமை இதோ ஒரு ஐரோப்பிய நாட்டில் இருக்கிறது. சேரனுடைய ஒரு கவிதை உண்டு. சேரனுடைய கவிதை, இங்கிருந்து புலம்பெயர்ந்து போன, இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து போன ஒரு குழந்தை, பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு குழந்தை, ரெண்டும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றன. அந்த குழந்தையின் நிறம் ஒன்று, இந்த குழந்தையின் நிறம் ஒன்று. அந்த குழந்தை பிரான்ஸ் நாட்டு குழந்தை பேசுவதாக சேரன் எழுதிப்பார், உன்னை தொட்டால் கருப்பு ஒட்டிக்குமாம், எனவே உன்னை தொடக்கூடாது என்று அம்மா சொல்லி இருக்கிறாள். உன்னை தொட்டால் கருப்பு ஒட்டிக்குமாம், எனவே உன்னை தொடக்கூடாது என்று அம்மா சொல்லி இருக்கிறாள். ஒரு முறை உன்னை தொட்டு பார்க்கவா? யோசித்து பார்த்தால் நிறத்தால் எப்படி ஒன்று இன்னொன்றாக மற்றமை ஆக்குகிறது? வெள்ளை கருப்பு என்கிற இரண்டு எதிர்நிலைகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒரு சமூகத்துக்குள்? ஒரு புலம்பெயர்ந்து வாழ வழி இல்லாமல் ஒரு தேசம் இன்னொரு தேசம் சென்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சொல்கிறான் ஒருவன், 24 மணியும் கண்வளரா பெருநகரில் இடறி வீழ்ந்து, 24 மணியும் கண்வளரா பெருநகரில் இடறி வீழ்ந்து, முளைவிட்ட அகதி பயல்நான், முளைவிட்ட அகதி பயல்நான், இரவையும் பகலையும் எப்படி தரம் குறிப்பது இப்போது கேட்கலாம். இரவையும் பகலையும் எப்படி தரம் பிரிப்பது? அவனுடைய வாழ்க்கை துணை வேற எங்கே இருக்குது? இப்போது என் இணை தொழிற்சாலையில் தையல் இயந்திரத்துடன் மாரடித்துக் கொண்டிருப்பான், இப்போது என் இணை தொழிற்சாலையில் தையல் இயந்திரத்துடன் மாரடித்துக் கொண்டிருப்பார். அவளுக்கு இது மதியம் தாண்டி பிற்பகல், அவளுக்கு இது மதியம் தாண்டி பிற்பகல், எனக்கு நான் விழித்தெழும் பொழுதே அத்தே காலை, எனக்கு நான் விழித்தெழும் போது அத்தே காலை, எனது பங்கில் நான் ஓடி சோர்ந்து வீழ்கையில் அத்தே என் இரவு. தேசத்தை விட்டு தேசாந்திரியாக துரத்தப்பட்ட ஒரு அகதியினுடைய வாழ்க்கை. எனவே தமிழ் கவிதையினுடைய நெடும்பரப்பு கிட்டத்தட்ட 80களுக்கு பிறகு தமிழ் கவிதையினுடைய நெடும்பரப்பு அதற்கு முந்திய நவீன கவிதைகளிலும் இருந்து மிக முக்கியமாக வேறுபடக்கூடிய இடம்
இந்த மற்றமைகளுடைய. அதற்கு முன்னால் யாருடைய கவிதையிலும் இந்த மற்றமைகள் வரவில்லை. அது எழுத்துக்களாக எழுத்தினுடைய கவிதையாக இருந்தாலும் சரி, அல்லது வானம்பாடி இயக்கத்தினுடைய கவிதையாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக அவர்கள் பேசினார்கள். வானம்பாடிகள் மற்றமைகளை பற்றி எழுத்துக்காரர்கள் கவலைப்படவில்லை. மற்றமைகளை பற்றி எழுத்துக்காரர்கள் கவலைப்படவில்லை. பசு ஓய்வாயினுடைய ஒரு கவிதை, மிக முக்கியமான கவிதை, கன்னியாகுமரியில் அவர் இந்த சூரிய மறைவை சந்திக்கக்கூடிய ஒரு கவிதை. வானம்பாடிகள் மற்றவர்களுக்காக அவர்கள் தான் பேசினார்கள், ஆனால் மற்றமைகள் பேசியது என்பதுகளுக்கு பிறகு அது தமிழ் கவிதையினுடைய திசையை இன்னும் செழிப்பாக்கியது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான ஆய்வுரையை தந்தார்கள் ஹமீத் முஸ்தபா அவர்களுக்கு நன்றி.